புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி வழிவந்த அஇஅதிமுக எவ்வளவு பெரிய இமாலய வெற்றியையும் பார்த்திருக்கிறது, அதல பாதாளத்தையும் பார்த்திருக்கிறது. ஆனால் ஒருபோதும் துவண்டு போகாமல் சளைக்காமல் தன் சேவையை தொடர்ந்து வருகிறது. இது எப்படி சாத்தியமானது என்பதை தேர்தல் வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தாலே போதும் புரிந்து கொள்ளலாம். அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் பொன்விழா கண்டும் தடம் புரண்டு விடாமல் மக்கள் சேவையை தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணமே கழகத்தின் அடித்தளமாக விளங்கும் அஇஅதிமுக தொண்டர்களும் அவர்களை வழிநடத்தும் மாட்சிமை பொருந்திய தலைவர்களும் தான். அப்படிப்பட்ட இயக்கம் சந்தித்த பல வெற்றி தோல்விகள் ஒருபோதும் கட்சியை ஆட்டியோ அசைத்தோ பார்த்ததில்லை. புரட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சந்தித்த சில நாடாளுமன்ற தேர்தல்களிலேயே அதிமுக தோல்விகளை சந்தித்துள்ளது. 1980 24 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக வெறும் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. ஆனால் அடுத்து 1984 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலும் வெற்றிக்கனியை பறித்தார் அண்ணாவின் இதயக்கனி புரட்சித் தலைவர். 1996 புரட்சித் தலைவியின் தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து இடங்களிலுமே அதிமுக தோல்வியை தழுவியது. ஆனால் அதே அதிமுக 2014 புரட்சித் தலைவியின் தலைமையில் 40 இடங்களில் இரட்டை இலையில் போட்டியிட்டு 37 இடங்களை கைப்பற்றி ஹிமாலய சாதனையை பெற்று நாட்டிலேயே 3வது பெரிய கட்சியாக பிரம்மாண்ட உருப்பெற்றது. 1989 நடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக புரட்சித் தலைவியின் தலைமையில் 202 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 29 இடங்களில் மட்டுமே வென்றது. புரட்சித் தலைவி ஜெயலலிதா முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் ஆவார். அப்போது அவர் பூண்ட சபதம் 1991 இடங்களில் போட்டியிட்ட அதிமுக 164 இடங்களில் வெற்றி பெற்று ஆளுங்கட்சியாக உருவெடுத்தது. 1996 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 168 தொகுதிகளில் வெறும் 4 இடங்களில் மட்டுமே ஜெயித்தது. அதிலும் புரட்சித் தலைவியே தான் போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் தோல்வியை தழுவினார். தோல்வியை எண்ணி துவண்டு போகாமல் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு வரலாறு என்று 2001 மீண்டும் வீறு கொண்டு எழுந்தார் புரட்சித் தலைவி. 141 இடங்களில் போட்டியிட்டு 132 இடங்களை வென்றார். பின்னர் 2006 மீண்டும் ஒரு சறுக்கல் தோல்வி. இந்த தோல்வியும் புரட்சித் தலைவியை அசைத்து கூட பார்க்கவில்லை. இன்னும் உக்கிரமான வேகத்துடன் வீறு கொண்டு எழுந்தார். 2011 போட்டியிட்ட 165 தொகுதிகளில் 150 இடங்களை வென்று காட்டினார். அது மட்டுமா, 2016 எந்த கட்சியும் கிஞ்சித்தும் சிந்தித்தும் பார்த்திடாத ஓர் முடிவு எடுத்தார். ஆம், 234 தொகுதிகளிலும் ஒற்றை சின்னமான இரட்டை இலையில் வேட்பாளர்களை நிறுத்தி மீண்டும் வென்று பல்வேறு வரலாறுகளை படைத்தார். ஆம், எம்ஜிஆருக்கு பிறகு 30 பிறகு ஆட்சியில் இருக்கும் கட்சி மீண்டும் மாட்சியை பிடித்து சாதனை. 2 முறை தொடர் முதலமைச்சராக இருந்த முதல் பெண் முதலமைச்சர். கூட்டணியின்றி அனைத்து தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிட்டு ஆட்சியை பிடித்த முதல் கட்சி என்று ஏராளமான வரலாறுகளை படைத்தார் புரட்சித் தலைவி அம்மா. இவையெல்லாம் வரலாறு. இவற்றையெல்லாம் உண்மையான அதிமுக தொண்டர்கள் எவரும் என்றும் மறக்க மாட்டார்கள். தோல்வியோ வெற்றியோ எதுவுமே அதிமுக தொண்டர்களை ஒன்றும் செய்துவிடாது. வெற்றி பெற்றால் அதிகார மமதையில் ஆடுவதும், தோல்வியடைந்தால் துவண்டு போவதும் எதிரிகளுக்கு கைவந்த கலையே அன்றி எம்ஜிஆரின் இரத்தத்தின் இரத்தங்களில் அந்த போதையும் பேதமையும் ஒருபோதும் கலந்ததில்லை. ஏதோ சில காரணங்களுக்காக பொய் செய்திகள் பரப்பும் சிலரது எண்ண ஓட்டங்கள் ஒருபோதும் நிறைவேறாது, நிறைவேறவும் கூடாது என்பதில் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம்.